இங்கே ரெடியாக கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயில் போகிறோம். கோயில் டெம்பிள் வ்ளாக் தான் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு போட போகிறேன். ஸோ எந்த கோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்கருக்காவூர் கோயில். திருக்கருக்காவூர் கோவில் வந்து நிறைய பேருக்கு தெரியும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். அந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். எதில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ வீலரில் தான் போகிறோம். ஏன்னா எங்களுக்கு இங்கேருந்து வந்து 26 கிலோமீட்டர் தான். ஸோ தஞ்சாவூர்லேருந்து திருக்கருக்காவூர் வந்து 26 கிலோமீட்ரு எங்களுக்கு. அதனால் வந்து ஸோ பைக்கில் வந்து ரெண்டு பேரும் அப்படிங்கிறனால பைக்கில் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ரெடியாக கிளம்பியாச்சு. ஸோ இப்போ லிஃப்டில் தான் வந்து இறங்குறேன், கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறோம். கிரவுண்ட் ஃப்ளோர் இறங்கிட்டு கீழே வந்து பார்க்கிங்கில் வந்து ஹஸ்பண்டோட டூ வீலரில் தான் போகிறோம். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து சிறப்புகள் நிறையா இருக்குது. இந்த கற்பக விருஷாம்பிகை இந்த கோயிலோட சிறப்புகள் வந்து நிறையாவே இருக்குது, நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி என்ன அப்படி இந்த கோயிலில் உள்ள சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டூ வீலரில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அப்படியே போகும்போது ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நமக்கு டூ வீலரில் நம்ம போகும்போது ஒரு மைண்ட் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ கோயில்களுக்கு போயிட்டு வந்த ஒரு இதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சும்மா சடனாக பிளான் பண்ணி கிளம்பினோம். சடனாக கிளம்புனது திடீர்னு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நான் மாசமாக இருக்கும்போது போயிருக்காங்க, நான் வந்து ரெண்டாவது குழந்தை மாசமாக இருக்கும்போது போயிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் என்னை கூப்பிட்டு போயிருக்காங்க. நானும் ரொம்ப நாளாக கோயில் போகணும் ஆசை, ஆனால் இன்னும் போகிறது எனக்கு கரெக்டான டைமிங் வரல. ஸோ அதனால் இன்றைக்கி போகலாம்னு சொல்லிட்டு திடீர்னு பிளான் பண்ணி போனோம். ஓகே, இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம், வந்து ரீச் ஆகிட்டோம். சரி ஓகே, இந்த கோயிலோட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாசமாக இருக்கவங்க, அதாவது குழந்தை மாசமாக இருக்கு அப்படிங்கிறவங்க வேண்டிப்பாங்க. குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களும் இந்த கோயிலை வந்து வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணாலும் குழந்தை வந்து நமக்கு பிறக்கும் அப்படிங்கிறதான் இந்த கோயிலோட சிறப்பு. இங்கே என்னன்னு பார்த்திங்கன்னா நெய் கொடுப்பாங்க, அப்புறம் எண்ணெய் கொடுப்பாங்க. நெய் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து குழந்தை பிறக்கலை, குழந்தை நமக்கு தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்ம வந்து அந்த நெய்யை மட்டும் வாங்கிக்கிட்டு அதை வந்து சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டோம்னா நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இந்த கோயிலில் இருக்குது. எண்ணெய் ஒன்று கொடுப்பாங்க. எண்ணெய் வந்து எதுக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாசமாக இருக்கும்போது வயிற்றில் தடவிப்போம், தடவிக்கிட்டு சுகப்பிரசவம் ஆகும், நல்லபடியாக குழந்தை பிறந்து வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த எண்ணெயை வந்து நம்ம வயிற்றில் தடவிக்கலாம். ஸோ இது ரெண்டும் வந்து இந்த கோயிலில் கொடுப்பாங்க, நெய்யும் கொடுப்பாங்க எண்ணெய் கொடுப்பாங்க. நெய்யுங்கிறது வந்து நம்ம குழந்தை பிறக்காமல் இருக்குது அப்படிங்கிறதுனால வேண்டிக்கிட்டு டெய்லி அந்த நெய்யில் வந்து சாப்பாடில் சேர்த்து சாப்பிடணும். அப்படி இல்லை எனக்கு மாசமாக இருக்க குழந்தை அப்படிங்கிறவங்க வயிற்றில் அந்த எண்ணெயை வாங்கிட்டு போய் தடவுவாங்க. ஸோ இது ரெண்டுக்காக தான் வந்து இந்த கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து நல்லா பிறந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அங்கே வந்து வேண்டுதல் பண்ணலாம். எப்படி வேண்டிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா தொட்டி, தங்க தொட்டி இருக்கும், அந்த தொட்டியில் வந்து போட்டு நம்ம அந்த கோயிலை சுற்றி வரணும். குழந்தைய தொட்டியில் போட்டு தொட்டியை வந்து சுற்றி வரணும். தொட்டியை சுற்றி அந்த கோயில் பிரார்த்தனை ஃபுல்லாக சுற்றி கொண்டு வந்து பிரார்த்தனை பண்ணணும். நான் என் சின்ன பையனுக்கு அப்படி தான் வேண்டிக்கிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரவங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்தமாரி குழந்தைய அதில் போட்டு நம்ம வந்து சுற்றி வரணும். இன்னும் அந்த வேண்டுதல் இன்னும் நிறைவேறலை, அது குடிசிக்கதான் பண்ணுவோம். அப்போ அந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு எடுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திராசு வச்சு குழந்தைக்கு எடைக்கு எடை வச்சு அதுவும் வந்து வேண்டிப்பாங்க. ஸோ நான் வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு வந்தோம் இன்றைக்கி, நாங்கள் போகிற அன்றைக்கி சனிக்கிழமை. எப்போவுமே இங்கே டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலைல 5:30 மதியானம் 12:30 வரைக்கும், சாயந்தரம் 4:00 8:30 வரைக்கும் இதான் டைமிங்கு. நாங்கள் அதை நம்பிட்டு நாங்களும் போனோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா டைம்னால பார்த்திங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளுமே வந்து கோயில் வந்து திறக்கவே மாட்டாங்களாம். இது உண்மையிலே எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் போயிட்டோம். கடைசியில் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஆயிடுச்சு. இதை இப்படி தான் இந்த கொரோனா டைம்னால இப்படி தான் போயிட்டுருக்கோம். அதனால் வந்து யாராச்சும் இந்த கோயிலுக்கு திருக்கருக்காவூர் இந்த கோயிலுக்கு வந்து வெளியூர்லேருந்து நிறையா பேர் வருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூம்லாம் கூட இருக்குது தங்குற அளவுக்கு, அந்த மாதிரி ரூம் வசதி எல்லாமே இங்கே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான, ஆனால் டைமிங் வந்து இந்தமாதிரி மாறிடுச்சு. ஸோ யாரும் அப்படி வர இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஏன்னா நாங்களும் தெரியாமல் வந்து சாமி பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அங்கே வெளியில் ஒரு குளத்துக்கிட்ட ஒரு சாமி இருக்கும். ஸோ அந்த சாமி மட்டும் கும்பிட்டுட்டு அப்புறம் கோயிலில் வந்து பார்த்துட்டு அப்புறம் ஃபோட்டோ மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம்.
ஸோ அதனால் இந்த பார்த்திங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளுமே வந்து கோயில் நட வந்து திறக்க மாட்டுறாங்க. திங்கள்லேருந்து வியாழன் மட்டும்தான் வந்து கோயில் ஓப்பனிங்கில் இருக்குது. ஸோ நாங்கள் அதை தான் வந்து கேட்டுட்டு இருந்தோம், யாருமே விடுறது இல்லையா, இப்படி தான் வந்து கொரோனா டைம்னால இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் நீங்களும் அதுமாரி வந்து பார்த்துக்கோங்க. நான் அதனால் உங்களுக்கு இந்த விஷயத்தை தெரிவித்துப்படுத்துகிறேன். எனக்கு உண்மையில் தெரியாமல் தான் நாங்கள் கோயில் கிளம்பி தடனாக கிளம்பி வந்துவிட்டோம். ஆனால் சாமி பார்க்க முடியல, பரவாயில்ல இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வரவில்லை. இங்கே ஒரு இது போர் செட் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, போய் குளிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் சும்மா போய் கால் நினச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி இந்த பக்கம் நாங்கள் இதுதான் நடக்கிற பாதை. இந்த பாதை தான் வந்து சைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வயல்வெளி. இந்த பக்கம் நாற்று நட்டுருக்காங்க, இந்த பக்கம் இன்னும் நடல வச்சுருக்காங்க. ஸோ போர் செட் ஒன்று தெரியுதா, நான் போய் க்ளோஸ் அப்ல உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.